நூறு நாள் வேளையில் திடீரென தோன்றிய சிவலிங்கம் மகிழ்ச்சியில் பொதுமக்கள் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய நூறு நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துறவே மறந்துறதுங்க நூறு நாள் வேலை அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் அணைக்கட்டு பகுதி ஒசூர் அருகே பார்த்தீங்க அப்படின்னா நூறு நாள் வேலை செய்யக்கூடிய அந்த இடத்தில் அது ஒரு ஏரிய தூர்வார் இருக்காங்க அதாவது குளத்து தூர்வார் இருக்காங்க வந்து திடீரென ஒரு சிவலிங்கமானது மண்ணுக்கடியில் இருந்து வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கிறது அதற்கு பூஜை செய்து வழிபட ஆரம்பித்து விட்டார்கள் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி

வந்து கண்டுபிடிக்கப்பட்ட சிவலிங்கம் குறித்து விவரங்களை கேட்டிருக்காங்க தொடர்ந்து ஆய்வாளர்கள் தேந்தி அணைக்கட்டு தாசில்தார் தகவல் கொடுத்திருக்காங்க அந்த உத்தரவின் பேரில் சிவலிங்கம் அணைக்கட்டு தாழ்வு ஆளுவதற்கு எடுத்துச் செல்லப்பட்டு பாதுகாப்பான அறையில் வைக்கப்பட்டது குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறியது என்ன பார்த்தோம்னா குளம்பெட்டும் பணியின் போது கிடைத்த சிவலிங்கம் பழங்காலத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என தெரிகிறது குறித்து தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து ஆய்வு செய்த பெண் இது பழங்கால சிவலிங்கம் தானா என்பது உறுதி செய்யப்படும் அதே போல சுவாமி வந்து ஆடிய பெண்ணும் அந்த விடத்திலே நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒசூர் அருகே அந்த ஏரியில வந்து சிவலிங்கம் கிடைத்ததும் பூஜை செய்து மக்கள் வழிபட்ட போது நூறு நாள் விளைத்திருந்தது வந்திருந்த ஒரு பெண் ஒருவர் திடீரென சாமி வந்து ஆடினார் இதை பார்த்து அங்கிருந்த சகத்துலர்கள் பக்தி பரவசுடன் அவரை வந்து அமைதிப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு மேலும் அந்த குலத்தில் வந்து இந்த ஒரு சிவலிங்கம் தான் இருக்கிறதா அடுத்தடுத்து வேற எதுவும் சிவலிங்கம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தற்போது வந்து தேரக்கூடிய வேலையில் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் புறம் இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த சிவலிங்கமானது பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு நாள் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் கிடைத்திருப்ப மக்களுக்கு பக்தி பரவசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க